ஹாய், ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். நவீன் கிருஷ்ணன் வாங்க. நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். இது வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ. இது இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா காரல் டெக். இவர் மைண்ட் செட்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, உங்களோட பிலீஃப், உங்களை பற்றி, அப்புறம் இந்த வேர்ல்டோட பார்வை உங்கள் பாயிண்ட்லேருந்து. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி திங்க் பண்ணுறீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப் அமையுதுன்னு சொல்கிறாரு. இப்போ டூ கைண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒன்று ஃபிக்ஸ்ட், ஒன்று க்ரோத். இன் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்பீங்க. லைக் நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லை டேலண்டடான, அப்புறம் உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க. இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக உங்களை வேலிடேட் பண்ணணும்னு தான் பார்ப்பீங்க. அதுவே இப்போ க்ரோத் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து புதுசாக புதுசாக அவங்க லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏதாச்சும் திங்ஸை. அப்புறம் அவங்க ஸ்மார்ட்னஸ் டேலண்டடையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இப்போ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அது ஒரு செட்பேக்காக தான் பார்ப்பாங்க. லைக் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறது, அப்புறம் ஒரு ஜாப்லேருந்து ஃபயர் ஆகுறது, அப்புறம் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறது, இதெல்லாம் அவங்கள வந்து அவங்க ஸ்மார்ட் இல்லை டேலண்டடாக இல்லைன்னு அவங்கள திங்க் பண்ணுவாங்க. இதுவே க்ரோத் மைண்ட் செட் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபெயிலியரை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நினைப்பாங்க. லைக் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் கம்மி கிரேட் வாங்குறது, இந்த மாதிரி ஜாப்ல ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட்னஸையும் டேலண்டடையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அப்புறம் இதுவே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களோட குவாலிட்டிஸ் எது பண்ணாலும் இம்ப்ரூவே பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ்டு, அவங்க எஃபெக்ட் பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே க்ரோத் மைண்ட் செட் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்மார்ட்னஸையும் டேலண்ட்னஸையும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ண போனால் டெய்லியுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு திங்க் பண்ணுவாங்க. ஓகேவா? பெஞ்சமின் பார்வர்ட் பாயிண்ட்லேருந்து இந்த வேர்ல்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறாரு. ஒன்று லேர்னர்ஸ், இன்னொரு லான் லேர்னர்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபன்ட் மைண்ட் செட் எடுத்துக்க சொல்கிறாரு. இப்போ இன்ஃபன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடக்கிறதும் பேசுகிறதும் டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஆனால் அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க நிறைய டைம் விழுவாங்க, திரும்ப எழுந்திரிப்பாங்க, திரும்ப நடப்பாங்க. அவங்க ப்ராப்பராக நடக்கிறப்பையும் பேசுகிறப்பையும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ சில்ட்ரன்ஸ் வந்து தங்களை எவால்வேட் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வளர்கிறாங்களோ, சேலஞ்சஸ் நினச்சி அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருந்தால் இப்போ பெஞ்சமின் பாபர் வந்து 4 இயர் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பசில்ஸ்லாம் கொடுத்து சால்வ் பண்ண வச்சாரு. ஈஸியான பசில்ஸும் கொடுத்தாரு, டிஃபிகல்ட் பசில்ஸும் கொடுத்தாரு. இப்போ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்போல்லாம் ஈஸியான பசில்ஸ் கொடுத்தாரோ அதே தான் ரீடூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. சக்ஸஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க டிஃபிகல்ட் பசில்ஸ் சால்வ் பண்ண இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் இப்போ க்ரோத் மைண்ட் செட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஈஸி பசில்ஸ் சால்வ் பண்ணதுக்கப்புறமா டிஃபிகல்ட் பசில்ஸையும் சால்வ் பண்ணாங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் வரலன்னாலும் அதை ரீடூ பண்ண இன்ட்ரெஸ்டட் காமிச்சாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரெயின்வேவ் வச்சே ஒரு பர்சன் ஃபிக்ஸ்டாக இல்லை க்ரோத்தானு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ பிரெயின்வேவ் லேப் ஒன்று இருக்குது கொலம்பியாவில். இங்கே வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புளாக இருந்தாங்கன்னா, அவங்க சொன்ன ஆன்சர் ரைட்டாக இல்லை ராங்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் அவங்க பிரெயின் வேவ்ஸ்லாம் ஆக்டிவாக இருந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே அவங்க க்ரோத் மைண்ட் செட்டாக இருந்தாங்கன்னா, அவங்க சொன்ன ஆன்சர் ராங்காகவே இருந்தாலும் அந்த ரைட் ஆன்சரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் அவங்களோட பிரெயின் வேவ்ஸ்லாம் ஆக்டிவாக இருந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்க யார் பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நம்புகிறாங்களோ, அவங்கள தான் அவங்களோட பெட்டர் ஆஃப்னு டிசைட் பண்ணுவாங்க. இதுவே க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குறைய எடுத்து சொல்கிறவங்க, அவங்கள வந்து பெட்டர் பர்சனாக மாற்றுறவங்க, அவங்கள நியூ திங்ஸ் லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுறவங்க, இவங்க தான் அவங்களோட பெட்டர் ஆஃப்னு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் இம்பாசிபிள்ங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். 1995 கிறிஸ்டோபர் ரீவின்னு ஒரு ஆக்டர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது திரும்ப கீழே விழுந்துட்டார். அதனால் அவர் ஸ்பைனல் கார்டு டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. கழுத்து கீழே எந்த பாடி பார்ட்ஸுமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கல. ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வந்து இனிமேல் அவரால் எந்த பாடி பார்ட்ஸும் மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை வந்து அவர் டோட்டலாக பிலீவ் பண்ணல. அவர் ப்ராப்பராக எக்ஸசைஸ் மூலிமா அதை ரெக்கவர் பண்ண முடியும்னு நம்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மெத்தட் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பாடி பார்ட்ஸை மூவ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் இதை பார்த்த டாக்டர்ஸ் வந்து, இப்படி ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆவீங்க, அதனால் கைவிட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 5 இயர்ஸ் லேட்டருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ், அப்புறம் ஆர்ம்ஸ், அப்புறம் லெக்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டல் பாடி பார்ட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை திரும்ப ஸ்கேன் பண்ணி எடுத்த ஸ்கேன் பண்ண டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவரோட பிரெயின் வேவ்ஸ் வந்து திரும்ப சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாடி பார்ட்ஸுக்கெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பிலீஃப்னால டோட்டல் நர்வஸ் சிஸ்டமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் பீப்புள் வந்து அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட் எல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க சக்ஸஸ் அட்டன் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதெல்லாம் சேலஞ்சிங்கான பொசிஷன்லாம் கொடுக்குதோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அவங்க அவங்க பிலீஃப் மூலிமா அதை அட்டன் பண்ணுவாங்க. இப்போ கிறிஸ்டோபர் ரவி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்தியன் கிரிக்கெட் டீமில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி, சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங். அப்புறம் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா எம்பாம்பே, மெஸ்ஸி, ரொனால்டோ. அப்புறம் இந்தியாவுக்காக நிறைய கோல்டு வாங்கிட்டு இருக்க ஜாவலின் த்ரோவை சேர்ந்த நீராஜ் சோப்ரா, இவங்கெல்லாம் அவங்களோட பாசிட்டிவ் பிலீஃப்னால அவங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறது வந்து சக்ஸஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறத. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டாக இருக்கேன், என்னை வந்து க்ரோத் மைண்ட் செட்டாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் சொன்னதை வச்சு நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, டுடே அவ்வளோதான் இந்த டாபிக் பார்த்து. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தான், பை ஃப்ரம் அனந்த் கிருஷ்ணன்.